இது வரைக்கும் நீங்கள் டெக்கி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் கிரியேட் ஆகிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை வால்பேப்பராக வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பு சொல்லலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. எப்பயுமே நம்ம சாதாரணமாக ஒரு ஃபோட்டோவை தான் வால்பேப்பராக வைப்போம், நம்ம வந்து லைவ் வால்பேப்பர் வைப்போம், ஜிஃப் வால்பேப்பர் வைப்போம். அந்த லைவ் வால்பேப்பரில் தான் நம்ம எப்படி வீடியோவை வால்பேப்பராக வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோவை வால்பேப்பராக எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இதான் பார்க்க போகிறோம், வீடியோ எப்படி வால்பேப்பரை வைக்கிறதுன்னு. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இது ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பு, ஒரு சேஃபான ஆப்பு தான். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே மூணு கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணி லோக்கல் வீடியோஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் எங்கெல்லாம் நீங்கள் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அப்படியே லைனாக காமிக்கும் அந்த ஃபைல் நேமோட. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பு சொல்லலாம். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை. இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த மூணு கூட கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ வால்பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வீடியோ வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லைவ், விஐபி, 4K, 4D, 3D அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி இதில் இருக்கிற வால்பேப்பரும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ வால்பேப்பரும் அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பு சொல்லலாம். மறக்காமல் இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு வீடியோவாக வைக்க வால்பேப்பர். இதுலேயே அவங்க நிறைய வால்பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க வீடியோ வைக்கிறது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணி வால்பேப்பரை வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வரும், அந்த ஆட் வராமல் இருக்க மேலே இந்த ராங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த வீடியோ ப்ளே ஆரம்பிச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா செட் அஸ் வால்பேப்பர்னு இருக்கும், அதுக்கப்புறமா இன்னொரு சைடு போய் செட் வால்பேப்பர்னு போவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்னு கேட்கும், அந்த ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணால் போதும் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வால்பேப்பராக மாறிச்சு. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபோனை காட்டுறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த 1080p அந்த மாதிரி ஒரு ஹெச்டி ப்ரிண்டில் டவுன்லோட் பண்ணி வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோன் பார்க்க. நீங்கள் மற்ற ஆப்பை யூஸ் பண்ணால் கூட பேக்ரவுண்டில் இந்த வால்பேப்பர் ரன்னிங் ஆகாது, நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் இந்த வால்பேப்பர் வைக்க முடியும், ஃபுல்லாக வைக்க முடியாது, ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் வச்சுக்க முடியும். ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வால்பேப்பர் தானாகவே பேக்ரவுண்டில் ஆஃப் ஆகிடும். ஆனால் நீங்கள் டாஸ்க் பாரில் பார்க்கும்போது அந்த வால்பேப்பர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, சார்ஜ் அந்தளவுக்குலாம் போகாது. நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வச்சிங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக போகும். மற்றபடி இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் ஆடியோன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஆடியோ டேர்னில் ஆனில் இருக்கணுமான்னு கேட்கும். ஸ்கேல் டு ஃபிட்னா தானே ஃபிட் ஆகிடும். டபுள் டேப் டு ஸ்டார்ட் அண்ட் பாஸ்ன்னு இருக்கும், டபுள் டேப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும், திரும்பி டபுள் டேப் பண்ணால் பாஸ் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட் பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபியூச்சரை. இதில் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு இருக்கும், இதே மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஒரு சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபோன் பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க வீடியோவை எப்படி வால்பேப்பராக வைக்கிறதுலான்னு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவும் பார்க்குறேன். அப்படி மேலே ஐ பட்டனும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6K வியூஸ் போயிருக்கு. மறக்காமல் அந்த ஆப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகாது, நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பை யூஸ் பண்ணும்போது இது பேக்ரவுண்டில் ரன் ஆகாது, அதனால் சார்ஜ் அவ்வளோ குறைய வாய்ப்பு கம்மி தான். இதுலேயே அவங்க டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வால்பேப்பர்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஆப்புக்குள்ளேயே இருக்குது. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா போதும், இந்த வால்பேப்பர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்க. இதில் நிறைய வால்பேப்பர் இதிலேயே கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஸ்க்ரீன் வால்பேப்பராக வைங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வால்பேப்பராக வச்சால் சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை. இப்போ இந்த வால்பேப்பரை நான் கிளிக் பண்ணனா போதும், கிளிக் பண்ணோன்னே செட் வால்பேப்பர்னு இருக்கும், அதில் ஓகே கொடுத்தா போதும், தானாகவே செட் ஆகிடும். இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே உங்கள் ஃபோனை பார்த்திங்கன்னா ஒரு லுக்காக காமிக்கும். சாதாரணமாக எப்பயும் போல் நீங்கள் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபோன் ரூ நல்ல ஒரு லுக்காக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஆப்பை சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு.